சரி சரி சரியா. நெரூர் கிளாஸ்க்கு வந்துருந்தீங்க அப்படியா? சரி சரி. ஆமா, சிவகிரி மனவள கிளை மன்றத்துக்கு வந்துருந்தீங்க இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. அந்த பேர் நான் பேசுறேங்க. சரி 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 சரி. மனம் வெறுமையாவே இருக்குங்க. மன வெறுமையா இருக்கு. சரி, அதனால உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா. அது இருந்தா இருந்துட்டு போகுது. அது அப்படிதான் விட்டுருந்தேங்க. அவ்வளவுதான். புற உலகத்துக்கே போக மாட்டேங்குது. புற உலகத்துக்கு போறதுங்கிறது, இது வந்து புற உலகத்துக்கு போகணும்னுக்கெல்லாம் நாம நினைக்கிறதுங்கிறதெல்லாம் கூட அதுவும் மனசோட சேர்ந்த பகுதி தானே. ஆமாங்க, உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறதே மனசோட சேர்ந்து நினைக்கிறேன். அதனால அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்க. அதனால அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வேலை ஏதாவது வேணும்னு சொல்லிச்சுன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்க யோசிங்க. நீங்களா நினைக்கிற அது நீங்களா திட்டமிட்டு செய்யுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்ங்கறத நீங்க இது பண்ணுங்க. இது சொல்லுங்க. இது வெறுமையா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு சொல்லி அங்கலாய்க்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. இல்ல இல்ல, அதுக்காக கவலைப்படல. புற உலக வேலைக்கு போகமா நீங்க அப்படிங்கறது ஒரு இருக்கு. இல்ல, அது புற உலக வேலைக்கு போறது எப்போ போகும்னு சொன்னா, நீங்க ஒரு வேலையை செலக்ட் பண்ணாதான் அது போகும். அது ஒரு பாயிண்ட்டுமே செலக்ட் பண்ணலன்னா ஒரு பள்ளம் தோண்டினாதான் தண்ணி பள்ளத்தை நோக்கி போக முடியே. நீ பள்ளத்தையே தோண்டலன்னா தண்ணி எப்படி போகும்? தண்ணி போக மாட்டாங்க, போக மாட்டாங்க, எப்படி போகும்? ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சீங்கன்னா தண்ணி அந்த பள்ளத்தை நோக்கி போயிடும். சரிங்க. அதனால நீங்க அங்க ஏதாவது ஒரு வேலையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளை எடுங்க, கையில எடுங்க. அது வந்து எல்லாருக்கும் பயனுடையதுங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்குங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. ஆமா, அந்த அளவு இருக்கு. அதனாலதான் இந்த குவெஸ்டினே கேக்குறேன். நீங்க கம்முனா அப்படியே படுத்துக்குவேன். அதான் அந்த மாதிரி நீங்க எண்ணத்தை வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து உறுதிப்பட்டாதான் உங்களுக்கு இது ஒரு ஆர்வமும் சேர்ந்து வரும். நிர்பந்தமே இல்லையா உங்களுக்கு? சூழ்நிலை இல்லையா? நல்லா வசதியோட இருக்கீங்களா? இருக்குங்க. அப்படி அந்த கண்டிஷன் தான் இருக்கு. அதனாலதான் அது இருக்கா? போதுமான வசதி, போதுமான வசதியோட இருக்கீங்களோ? போதுமான வசதி இருக்கு. ஆனா இப்ப தேவைக்கு இருக்கு. வேணும், தேவைக்கு வேணும். இல்ல, வேணும் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல? அப்போ ஆமாங்க, தேவைப்படுது. ரெண்டாவது உங்களுக்கு மட்டும் தேவைன்னு சொல்லி என்னைக்கு நீங்க முடிவு பண்ணாலுமே அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமான ஒரு இதா இருக்காது. சரிங்க. உங்களை வந்து மற்றவங்களுக்கும் நீங்க ஏதாவது பண்ணணும்ங்கறது உங்க கருத்துல இருக்கணும். அதாவது பலருக்கும் உங்களால ஏதாவது நன்மை தான், அது அது மேலேயே உங்களுக்கு ஒரு அதிகமான நல்ல ஒரு நல்ல எண்ணம் வரும் உங்களுக்கு. சரி, உங்களுடைய லாபம் மட்டும்தான் உங்களுக்கு கவனமா இருந்துச்சுன்னு சொன்னா, சரி, நம்ம லாபத்தை கூட நம்ம புறக்கணிச்சிருவோம். அந்த நிலையே இருக்கும். வரைய மாட்டீங்க. அந்த பிளஸ் இந்த வெறும் வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. சரி சரி. அதை நீங்க இன்னும் கொஞ்சம் யோசித்து பாத்துக்கிடுங்க. என்ன பண்ணலாங்கிறத நீங்க கொஞ்சம் திட்டமிடுங்க. சரிங்க, திட்டமிட்டு நீங்க அதுல ஏதாவது பண்ணுங்க. அதுக்காக நீங்க பணத்தை விரயம் பண்ணக்கூடாது.